அருள்மிகு வெற்றி விநாயகரே போற்றி போற்றி போற்றி. ஓம் நம சிவாய போற்றி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் வெற்றி வடிவேலனே போற்றி. உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர், அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல், அன்னதான பிரபு, வாழ்நாள் சாதனையாளர் ஐயா டாக்டர் என்சி ஸ்ரீனிவாசன் ஜி அவர்கள் தலைமையில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. 393வது திருக்கோவில் பதிவு. 393வது திருக்கோவில் பதிவு. இந்த திருக்கோவில் அமைந்துள்ள இடம் குணசீலம், அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில். அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில் பல சிறப்புகளை பெற்றுள்ளது. அதனை நாம இந்த திருக்கோவில் பதிவில் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். இந்த திருக்கோவில் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில் காவிரி ஆற்றுக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது. எதிரில் பாவ விநாசம் நதியும் ஓடுகிறது. மேலும் கோவிலும் மிக அருகிலேயே உள்ளது. இந்த திருக்கோவிலுக்கு அருகிலேயே ஆசிரமம் ஒன்று உள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல இங்குள்ள இறைவன் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில் உள்ள இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீர்த்தங்கள் கொண்டு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது தீர்த்தமாக. இதை உட்கொள்ளும் பொழுது பலவிதமான நோய்களும் அவர்களை விட்டு விலகுகிறது என்பது பெரிய உண்மை. மேலும் இந்த தீர்த்தலத்தில் இறைவன் கீழ்த்தளத்தில் தரையில் விமானத்தின் கீழ்த்தளத்தில் அருள் பாலிக்கிறார். மேலும் இந்த திருத்தலத்தில் இறைவிக்கு அம்மைக்கு தனியாக சன்னிதி எதுவும் கிடையாது. ஆனால் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் இறைவன் அருள் புரிகிறார். மேலும் இந்த திருத்தலத்துக்கான தல வரலாறு நாம் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த திருத்தலம் அமைந்துள்ள இடம் குணசீலம். குணசீலர் என்ற ஒரு முனிவர் காவிரி ஆற்றங்கரையில் ஒரு ஆசிரமம் நடத்தி வந்தார். அந்த ஆசிரமம் நடத்திட்டு வரும் பொழுது அங்கு ஒரு தடவை திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை தரிசனம் பண்ண போறார். பெருமாளுடைய அழகை பார்த்து பெருமாள் நம்ம இடத்துல இந்த இடத்துலயே வந்து குடிகொண்டு எல்லாருக்கும் அருள் செய்யணும்னு மாபெரும் தவம் கிடக்கிறார். பெருமாளும் அவருடைய தவத்தை மெச்சி பிரம்மோற்சவ நன்னாள்ல இவருக்கு காட்சி கொடுத்து இங்கேயே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அருள்வாக்கும் சொல்றார். இந்த குடியிலேயே இந்த ஆசிரமத்திலேயே பெருமாளுக்கு சிலைகள், வழிபாடுகள், ஆராதனைகள் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிகவும் சீரும் சிறப்புமாக இங்க அமைய பெற்றார். அதுக்கு பிறகு முனிவர் பல வேலைகள் காரணமாக தன்னுடைய சீடனிடம் அந்த பொறுப்பை, அதாவது ஆசிரம பொறுப்பை விட்டுவிட்டு அவர் வேறு இடத்திற்கு சென்று விட்டார் முனிவர். ஆனா அந்த சீடன் வன விலங்குகள் எல்லாமே நிறைய தொல்லை பண்ணிட்டு இருந்ததுனால, பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருந்ததுனால, அந்த குடியில இறைவனை விட்டுட்டு பெருமாளை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு சீடனும். அதுக்கு பிறகு அந்த பெருமாள் சிலைகளை புற்று நிறைய அந்த காடுகளில் இருக்க மரங்கள், செடிகள், கொடிகள் இவைகள் எல்லாமே சேர்ந்து மூடிவிட்டது, புதைந்து விட்டார். அதுக்கு பிறகு சில காலங்கள் கழித்து ஞானவர்மன் அப்படின்ற ஒரு மன்னருடைய அரசர் காலத்தில் ஒரு அசரரி மூலமாக அவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அதாவது அரச சம்பந்தப்பட்ட பசுக்கூட்டங்கள் எல்லாமே, ராஜாவுக்கு சொந்தமான பசுக்கூட்டங்கள் எல்லாமே அந்த இடத்துல, அதாவது பெருமாள் புதைந்து கிடக்கிறார் இல்லையா, அந்த இடத்துல போய் பால் சொரிவதை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அசரீரி
பொருளுக்கேற்கவும் அந்த பால் சொரியுவது பசு அந்த கூட்டம் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அழகிய பிரசன்ன வெங்கடாசலபதி பெருமாள் வீச்சிருக்கிறார். அந்த பெருமாளை கொண்டு வந்து அதற்கு பிறகு தனியாக ஒரு கோவில் கட்டி இன்றைக்கு குணசீலம், அதாவது இந்த இடத்துக்கு போனவங்க குணமாகாத வரவே மாட்டாங்கன்றது தான் உண்மை. மேலும் குணசீலம் என்று ஒரு பெயர். இந்த முனிவர், இந்த குணசீலர், அவர் பெருமாளுக்கு தவம் இருந்தார் இல்லையா, அதனால இவருக்கு இவருடைய ஞாபகார்த்தமா இந்த இடத்திற்கு குணசீலம் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது. இன்றைக்கும் நம்ம பார்த்தோம்னா பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருக்கோவில்ல. ஏன்னா பிரம்மோற்சவ நாளில் தான் அழகிய பிரசன்ன வெங்கடாஜலபதி திருப்பதி பெருமாளின் முனிவருக்கு அருள் செய்ததாக தல வரலாறு நமக்கு அறிவிக்கிறது. மேலும் இந்த திருத்தலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பல பேர் நோய்வாய்ப்பட்டு இந்த இடத்துக்கு வராங்க. வாய் பேச முடியாதவங்களுக்கு வாய் பேச முடியுது, கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கிறது, உடல்நலம் சரியில்லாமல் இந்த பெருமாளை வேண்டிக்கிறவங்களுக்கு உடல்நலமும் ஆரோக்கியம் பெறுகிறது. மேலும் மனநலம் குன்றியோரும் இந்த இடத்துக்கு வரும் பொழுது அவர்களுடைய மனநலமும் உடல்நலமும் அனைத்தும் சீராகிறது. பிரசன்ன வெங்கடேச பெருமாள் முனிவருக்கு அருள் செய்ததுனால இந்த இடத்துல வந்து பெருமாளை தரிசிக்கிறவர்களுக்கு திருப்பதி பெருமாளை தரிசித்த ஒரு பெரிய அருளும் ஆசையும் கிடைக்கிறது. மேலும் இந்த திருத்தலத்துக்கு வர வேண்டும் என்பது அனைவருடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். உட்கார்வா உட்கார்வா. இந்த திருக்கோவில் உலக இந்து திருக்கோவில் அமைப்பின் கீழ் பதிவிடப்படுகிறது 393rd பதிவாக. இந்த திருக்கோவில் வெப்சைட் அட்ரஸ் www.worldhindu.com. நம்முடைய யூடியூப் அட்ரஸ் WHTO World Hindu Temple Organization டாக்டர் பிரசிடென்ட் NC ஸ்ரீனிவாசன்ஜி. நம்மளுடைய தலைமையுடைய தொடர்பு எண்கள் 7010551975, 6380155859. கோவில் உழவார பணிகள், கல்விப்பணிகள், ஏழை எளிய மாணவர்களுக்கு, தாய் தகப்பன் இல்லாத மாணவர்களுக்கு கல்வி உதவி திட்டங்கள், மேலும் நம்மளுடைய அரசாங்கத்தின் துணையோடும் சட்ட வல்லுநர்கள் எல்லோருடைய ஆலோசனைகளின் மேலும் இந்த கோவில் திருப்பணிகள் அரசாங்கத்தின் துணையோடு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சமுதாய பணிகளும் நம்முடைய அமைப்பின் கீழ் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. ஊனமுற்றோர், முதியோர், மனநலம் குன்றியோர், உறவுகளை இழந்து வாடுவோர், மேலும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும், சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அமைப்பு பேருதவியாக அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த அமைப்பு செயல்படுத்தி கொண்டு வருகிறது. நீங்களும் எங்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பது அனைவருடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். வருகிற ஆடி மாதம் உங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்கிற திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள்ல பார்த்து வா, கேமரா இருக்கு இப்படி ஓரவா. மேலும் பல நிகழ்ச்சிகள் எங்களுக்கு நீங்கள் தகவல் கொடுக்கும் பொழுது உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் சார்பாக நிச்சயமாக எல்லோருக்கும் எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வருவோம் என்பது அனைவருடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் கீழ் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. லதா, மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு, செங்கல்பட்டு மாவட்டம், உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு. ஓம் வெற்றி விநாயகரே. போற்றி போற்றி போற்றி.